வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வழியாக கூடிய உதயன், வெளம்புரி, தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 1ஆம் தேதி நவம்பர் மாதம் 2021 திங்கட்கிழமையாக இருக்கிறது. மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு மாதமாக அமைய வாழ்த்தி கொண்டோம். முதலில் உதயன் பத்திரிகையின் பக்கம் உங்களுடைய பார்வையை செலுத்தலாம். உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, ஆளும் அரச கூட்டுக்குள் முற்றுகிறது முரண்பாடு, விலகுவது தொடர்பில் பங்காளி கட்சிகள் ஆராய்வு, பதவிகள் பறிப்போகும் அல்லது பதவிகளை பறிக்க ஆளும் திறப்பு அழுத்தம் என்கின்ற விடயங்கள் தலைப்பிடப்பட்டு அங்கே தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஆளும் ராஜபக்ஷ அரசுக்குள் அண்மை காலமாக புகைந்து கொண்டிருந்த மோதல்கள் இப்பொழுது பற்றியெறிய ஆரம்பித்துள்ளன. அரசுடன் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளால் பங்காளி கட்சிகள் சில அரசின் கூட்டணியிலிருந்து விலகுவது தொடர்பாக ஆராய ஆரம்பித்துள்ளன. இதனை உள்ளக தகவல்கள் கூறுகின்றன. ஜுகதனவி மின்நிலைய பங்குகளை அமெரிக்காவுக்கு வழங்கும் உடன்படிக்கையிலே இலங்கை அரசு கை சாத்திட்டது. முதல் அரசுக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையே முரண்பாடுகள் இப்பொழுது உச்சம் பெற்றிருப்பதாகவும் அதிலே ஆரம்பித்தது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அரசினுடைய இந்த உடன்படிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விமல் வீரவன்ச, உதய கமன்பில, வாசுதேவன் ஆணையக்கர போன்றோர் இந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். நாட்டின் சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதை அனுமதிக்க முடியாது என்ற கோஷத்துடன் இவர்கள் அரசை பகிரங்கமாக விமர்சிக்க ஆரம்பித்துள்ளதுடன் ஊடக சந்திப்புகளையும் நடத்தியுள்ளமை ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதய கமன்பில மற்றும் பீமர் வீரவன்ச ஆகியோர் அமைச்சு பதவிகளில் இருந்து கொண்டு அரசை வெளிப்படையாக விமர்சிப்பதால் அவர்களை அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்துள்ளனர் என்று உட்கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததும் வியத்கமா என்கின்ற அந்த திட்டத்திலே பங்காற்றக்கூடிய ஆளும் கட்சியின் பெண்வரிசை ஆசனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. பின்னர் அது பல்வேறு முரண்பாடுகளை தோற்றுவித்திருந்தது. உதய கமன்பில தொடர்பான நம்பிக்கை இல்லாத பிரேரணைகளிலே இந்த முடிவுகள் ஆரம்பமாகியிருந்தன. இந்த பிரச்சனைகள் ஆளும் பெரமுன கட்சிக்கான முடிவு ஆரம்பமாகியிருந்தது என்று பல்வேறு தரப்பினரும் தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்திலே இந்த ஜுகதனவி மின் நிலையம் தொடர்பாக 11 கட்சிகளும் இணைந்து அரசுக்கு எதிராக இப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்து வருகின்றோம். இப்பொழுது ராஜபக்ஷ அரசு தூள் தூளாகும் என்ற எதிர்க்கட்சி தலைவர் எதிர்பார்ப்பு என்கின்ற செய்தி இன்றைய முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து விட்டோம் என்று மாறு தட்டிய அரசு இன்று தூள் தூளாக சிதறும் நிலையில் உள்ளது. மக்களுக்கு துரோகம் இழைத்த இந்த அரசு ஆட்சி கவிழும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசு ஏற்கனவே மக்களின் ஆணையை காட்டி கொடுத்து விட்டது. அரசு செல்லும் இந்த அழிவான பாதையை ஐக்கிய மக்கள் சக்தியால் மாத்திரமே பின்னோக்கி திருப்ப முடியும். அரசால் அநீதி இழைக்கப்பட்ட விவசாயிகள் இன்று எம்மிடத்தில் நீதி கேட்கின்றனர். விரைவில் அமையவுள்ள எமது புதிய ஆட்சியில் விவசாயிகளுக்கு நீதியை வழங்கியே தீருவோம். சர் ஜோன் கொத்தலாவில அன்று நாட்டின் விவசாயிகளுடைய முன்னேற்றத்துக்காக பெரும் பங்களிப்பை செய்தார். ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களிலே விவசாய குடியேற்றங்களை ஏற்படுத்த அவர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார் என்கின்ற விடயங்கள் தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பொருத்தமில்லை என்றால் விவாகரத்து செய்யுங்கள், பங்காளி கட்சியினருக்கு அமைச்சர் ரோஹித அறிவுரை என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கமன்பில போன்றோர் ஆளும் கட்சியின் கூட்டத்திலே ஒன்றை கூறிவிட்டு வெளியில் சென்று இன்னும் ஒன்றை கூறுவதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற ரீதியிலே அம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இவ்வாறு துறைமுகங்கள் மற்றும் கப்பல் அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அமைச்சரவையிலே அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் என்ற வகையிலே எமக்கு கூட்டு பொறுப்பு உள்ளது. கட்சி கூட்டத்தில் ஒன்றை கூறிவிட்டு வெளியில் சென்று இன்னும் ஒன்றை கூறும்போது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி என்ற வகையிலே எம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நாங்களே பிரதான தாய் கட்சி என்பதே இதற்கு காரணம். எமது கட்சி அடிபணிய விரும்பாது. நாய் தான் வாளை ஆட்ட வேண்டுமென்றால் வால் நாயை ஆட்டாது என்பதை நாங்கள் தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம். அதே போல சத்தங்களை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம். எமக்கு இரும்பு சத்தமும் பழக்கமானது, வாள்களின் சத்தமும் பழக்கமானது. பொருத்தமில்லை என்றால் விவாகரத்து செய்துவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி தொடர்கிறது.
ஆலோசனை வழங்கவே ஞானசாரதருக்கு பதவி என்கின்றபடியும் சமாளித்தார் கோதபாய என்று உபதலை போட்டு தரப்பட்டிருக்கிறது. பொதுபலசேன அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகொடாதே ஞானசாரதருக்கு பதவி வழங்கப்பட்டமை தனக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவே என்று ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சே தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை தற்போதைய அரசு மீது சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே குறிப்பாக ஞானசாரதிரர் தொடர்பாக பெரும் சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய ஒரு தேரராகவும் அவர் இருக்கிறார். அவர் குறித்து முஸ்லீம் மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு முஸ்லீம் அமைச்சர் நீதி அமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற அந்த சட்ட வரையறைக்குள்ளே இந்த நாட்டை கொண்டு வருவதற்கான முயற்சியானது ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் பாதிக்கும் என்கின்ற ரீதியிலே இப்பொழுது நீதி அமைச்சரும் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருப்பதாகவும் அவர் இவ்வாறு தொடர்ந்து அந்த பதவியிலே இருப்பாராக இருந்தால் தான் நீதி அமைச்சராக இருக்க முடியாது என்கின்ற விடயங்களையும் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளை நேற்றிய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்திருந்தோம். ஏனைய செய்திகளை பார்க்கலாம். அதிக பயணிகளை ஏற்றினால் ஆபத்து எச்சரிக்கிறார் திலும் அமுனுகம என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் செல்லும் பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்திருக்கிறார். நாளை முதல் என்று நேற்றைய தினம் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனால் இன்று முதல் அனைத்து மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் மற்றும் ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 6000 பஸ்கள் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதென்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் செய்திகளை பார்க்கலாம். கச்சாயில் விபத்து, முதியவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கச்சாய் வீதியிலே நேற்று மாலை நடைபெற்றிருக்கக்கூடிய விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த முதியவரை மோட்டார் சைக்கிள் மோதியதிலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது. கச்சாய் வீதியில் உள்ள சமுத்தி வங்கிக்கு அருகிலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. கொடிகாமம் கச்சாய் வீதியைச் சேர்ந்த செல்லையா சற்குணநாதன் வயது 78 என்று சொல்லக்கூடியவரே உயிரிழந்திருக்கிறார். அதேவேளை மோட்டார் சைக்கிளில் பயணித்த 25 வயதுடைய இளைஞன் காயமடைந்த நிலையிலே சாவச்சேரி ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். முதியவருடைய உடல் சாவச்சேரி மருத்துவமனையிலே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல முச்சந்தி முரளினுடைய கருத்து பதிவாகி இருக்கிறது. ஹொரனாவோட விழுந்த அரசாங்கத்தை இப்ப கூட்டாளிகளும் ஏறி மிதிக்கணும் பாருங்கோ என்று முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அமைச்சின் செயலாளருடன் தினேஷுக்கு லடா என்று ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. தனது அமைச்சின் செயலாளருடன் இணைந்து பணியாற்ற முடியாதுள்ளதென்று கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விடயம் தொடர்பாக விரிவாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பதவிக்கு பொருத்தமான ஒரு நபரை நியமிக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். எனினும் ஒருவரின் பெயரை அமைச்சர் பரிந்துரைத்துள்ளார் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு அறிவிப்பதுடன் ஜனாதிபதியுடனும் கலந்து ஆலோசிக்கப்படும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கல்வி அமைச்சருக்கு பணித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது என்று அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சராக செயலாற்றியவர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் பின்னர் பசில் ராஜபக்ஷ அவர்களுக்கான அந்த பதவிகள் ஸ்வேப் பண்ணப்பட்டது, மாற்றம் பெற்றது. அதன் பின்னர் இப்பொழுது அவருடைய செயலாளருக்கும் அவருக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டிருப்பதாக இந்த செய்தி மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொரோனா தொடர்பான செய்தியாக அது அமைந்திருக்கிறது. சாவு எண்ணிக்கை 18 என்று தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20-10 இடையிலே இப்பொழுது மரண எண்ணிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினமும் 19 மரண எண்ணிக்கையை பார்த்திருந்தோம். இன்று 18 மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக இந்த மரணங்கள் இன்றைய பத்திரிகைகள் பார்ப்பது நேற்று முன்தினத்துக்குரிய தரவுகளாகவும் அமையும். கொரோனா தொற்றால் நேற்று முன்தினம் மேலும் 18 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களிலே 10 பேர் ஆண்கள் என்றும் 8 பேர் பெண்கள் என்றும் அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் உயிரிழந்தவர்கள் அனைவரும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. எனவே தொற்றா நோயுடைய மிக அவதானத்தோடு இருக்கும்படி நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனைய செய்திகளாக வடக்கு மாகாணத்திலே சுகாதாரத்துறையினருக்கு இன்று முதல் 3வது டோஸ் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே பணியாற்றும் சுகாதாரத்துறையினருக்கு இன்று முதல் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி டோஸ் ஏற்றப்படும் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தரம் 5 மாணவனுக்கு கொரோனா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலே தரம் 5 மாணவன் ஒருவனுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து அந்த
மாணவருடன் தொடர்பை பேணிய ஏனைய மாணவர்களுக்கும் பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே பாடசாலை கொத்தணிகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே வவுனியாவிலே தரம் 5 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அன்றாதபுரம் பாடசாலையிலே கொரோனா கொத்தணி என்று இன்னும் ஒரு தலைப்பிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. அன்றாதபுரம் மாவட்டத்திலே ஆரம்ப பாடசாலையிலே பயிலும் 30 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்கள் அதிபர் உட்பட கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றாதபுரம் மாவட்டத்திலே தொற்று நோய் பிரிவின் மருத்துவர் RMS பி ரத்நாயக்க இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் என்று அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இரவு நேரம் வீடு புகுந்து 9 பவுன் நகை அபேஸ் என்ற இன்னொரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. வீட்டில் எவரும் இல்லாத நேரத்திலே வீட்டுக்குள் புகுந்த திருடர்கள் 9 பவுன் தங்க நகைகளை திருடி சென்றுள்ளார்கள் என்று கொடிகாமம் போலீசார் தெரிவித்திருப்பதாக அல்லது கொடிகாமம் போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாகவும் முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது இலங்கையில் தொடரும் இன அடக்குமுறைகள். ஐநா விசேட அறிக்கையாளர் மேரி லொலர் இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் அவர்களது கடமையிலும் மனித உரிமைகள் சார் செயற்பாடுகளிலும் தொழிற்சங்க நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டமைக்காக இன அடக்குமுறைக்கும் அச்சுறுத்தலுக்கும் தன்னிச்சையாக தடுத்து வைப்பதற்கும் உள்ளாக்கப்படுவது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசேட அறிக்கையாளர் கடும் விசனத்தை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையின் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர், ஊடகவியலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்கள் மீது அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் பிரயோகிக்கப்படுவது குறித்தும் அவர்கள் கைது தடுத்து வைக்கப்படுவது குறித்தும் விளக்கம் கோரி மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் தொடர்பான ஐநா விசேட அறிக்கையாளர்கள் இணைந்து கடந்த அக்டோபர் மாதம் 17 இலங்கை அரசாங்கத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றும் அது தொடர்பாக இன்னமும் அந்த விடயங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் ஐநாவினுடைய விசேட அறிக்கையாளர் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த தலைப்பு செய்தி வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. முன்பக செய்திகளிலே வாசு, விமல், கமன்பில ஆகியோரது அமைச்சு பதவிகள் பறிபோகலாம். அமைச்சர் காமினி லொகுகே எச்சரிக்கை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர பெரமுன கூட்டணியிலே அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகளினுடைய தலைவர்கள் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையிலே தொடர்ந்து செயற்பட்டால் அமைச்சு பதவி விரைவில் பறிபோகும் என்று தெரிவித்து அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழ் கட்சிகளுடைய கூட்டம் யாழில் நாளை இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹக்கீம் மனோ கணேசன் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 13வது திருத்த சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் மீள் பறிக்கப்பட்டமை சுட்டிக்காட்டியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதப்படக்கூடிய கடிதத்திலே தமிழ் பேசும் சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் பங்கேற்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தினை இறுதி செய்யும் ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி அதன் அரசியல் பீடத்தில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்துக்கு அமைய பங்கேற்கப் போவதில்லை என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளாக இடியுடன் கூடிய பலத்த மழை வடக்கில் தொடரும் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றன. எனவே இந்த அறிவுறுத்தலுக்கு அமைய பாதுகாப்பாக இருக்கும்படி குறித்த அந்த கடலோடு தொடர்புடையவர்கள் படையினராக இருக்கட்டும் அல்லது மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கட்டும் அது தொடர்பாக அவதானத்திற்கோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கொரோனாவால் 18 பலி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் அந்த செய்தி தொடர்பாக விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதே போல பார்த்த செய்தி கொடிகாமத்திலே விபத்து, முதியவர் உயிரிழப்பு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். சீரற்ற காலநிலையால் 69 குடும்பங்களைச் சேர்ந்த 247 பேர் யாழிலே பாதிப்பு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே கடந்த 2 மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகிறது. இதனால் யாழ் மாவட்டத்திலே 69 குடும்பங்களைச் சேர்ந்த 247 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனைத்த முகாமை பிரிவு அறிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. வவுனியாவிலே தரம் 5 மாணவனுக்கு கொரோனா என்கின்ற செய்தி பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. அதே போல மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் ஆரம்பம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்திருக்கிறார். மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவை இன்று முதல் வழமையான நேர அட்டவணைக்கு அமைய ஆரம்பமாகும். தூர பிரதேச போக்குவரத்து சேவை எதிர்வரும் 5 முதல் மீள ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. சுகாதார நடைமுறைகளை மீறினால் மீண்டும் ஆபத்து ஏற்படும். முபல் ரோகனை
முன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடை நேற்று முதல் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் முறையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாவிட்டால் நாடு மீண்டும் ஒரு துரதிருஷ்டவசமான நிலைக்கு செல்லும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதங்கம் அதனை தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக உபுல் ரோகண தன்னுடைய கருத்தை பதிவு செய்து வருகிறார். மீண்டும் எச்சரிக்கையை கொடுத்திருக்கக்கூடிய முதலாவது நபராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். இந்த நீண்ட முடக்கத்துக்கு பின்னர் நாடு ஓரளவுக்கு வளமைக்கு திரும்பி இறப்பு எண்ணிக்கை குறைவடைந்திருந்தது, தொற்று எண்ணிக்கை குறைவடைந்திருந்தது. அந்த நேரத்திலே மக்களுடைய பொறுப்பேற்ற காரணங்களை சுட்டிக்காட்டி முதலாவது எச்சரிக்கையை விடுத்தவர் உபுல் ரோகண என்பது இந்த நேரத்திலே நாங்கள் குறிப்பிடக்கூடிய விடயமாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பத்திரிகைகளோடு இணைந்திருக்கிறவர்கள் என்ற வகையிலே நாங்கள் இந்த விடயங்களை தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. கோட்டாவுடன் அல்லது கோட்டாவுக்கு எதிரான ஸ்கொட்லாந்திலே இன்று போராட்டம் இடம்பெற இருக்கிறது. கொடவாய் ராஜபக்ஷ அவர்கள் ஸ்கொட்லாந்து பயணமாகக்கூடிய நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய சஞ்சிகைகளிலே அவர்களுக்குரிய எதிர்ப்புகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்திருந்தது. அதே போல பாராளுமன்றங்கள் போன்ற முக்கியமான கட்டடங்கள் மீது ஒளிகள் விடப்பட்டிருந்தன போர்க்குற்றவாளி என அவரை தெரிவித்து பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்திலே இன்றும் போராட்டம் என்று அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. வடக்கிலே 44 பேருக்கு கொரோனா என்கின்ற செய்தியும் பலமுறை பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடரும் மதவரி தாக்குதல், மன்னாரிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளையார் சிலை மீண்டும் மாயம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை மதவரி தாக்குதல் என்பதற்கு பதிலாக திட்டமிட்ட சில செயற்பாடுகள் மக்களுடைய முருகல் நிலையை தொடர்வதற்காக என்று நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். அரசுக்குள் விரோதிகள் பின்னால் மூன்றாம் தரப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டு நாட்டிலே பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்த முயற்சி என்றும் குற்றம் சாட்டி ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டுக்குள் பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்துவதிலே அரசாங்கத்தில் உள்ள குழு ஒன்றே ஈடுபட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் இவ்வாறானவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் இராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஏனைய முன்பக செய்திகளிலே மேலும் 18 பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்தியும், கொடிகாமத்திலே விபத்திலே முதியவர் ஒருவர் பலி என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. பயண தடை நீக்கம், சுகாதார முறை அமுல் பின்பற்ற தவறினால் மீண்டும் பழைய நிலை என்று உபுல் ரோகன் அவர்களுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னர் பொதுமக்கள் தொடர்ந்தும் சுகாதார வழிகாட்டுதல்களை கடுமையாக பின்பற்ற தவறினால் நாடு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் என பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தினுடைய தலைவர் உபுல் ரோகன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி நீதி அமைச்சர் சப்ரி கடும் அதிருப்தி, என்னுடன் ஆலோசிக்கவில்லை, எனக்கு உடன்பாடு இல்லை என்கிறார் என்ற இன்னொரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. பொதுபல சேனாவினுடைய பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசாரதீர தலைமையிலே ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணி நியமிக்கப்பட்டமை குறித்து நீதி அமைச்சர் அலி சப்ரி கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்த செயலணி அமைப்பது குறித்து என்னுடன் ஆலோசிக்கப்படவில்லை, அத்துடன் இச்செயலணியுடன் எனக்கு உடன்பாடு இல்லை எனவும் அவர் கூறியிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அரசிலிருந்து கோஷமிடாது உடனடியாக வெளியேறுங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தில் இருந்து சிறிய கட்சிகளினுடைய தலைவர்கள் கூறுவது போல் ஜுகதநவி உடன்படிக்கை தொடர்பிலான பிரச்சனைகள் குறித்து தாம் கூறுவதை அரசாங்க தலைவர்கள் செவிமடிப்பதில்லை என்றால் அரசாங்கத்துக்குள் இருந்து கோஷமிடாது வெளியேற வேண்டியதையே எதிர்கட்சி தலைவர்கள் செய்ய வேண்டும் என அல்லது இந்த சிறிய கட்சிகளுடைய தலைவர்கள் செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கமை தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை எதிர்க்கும் பங்காளி தலைவர்கள் பின்னணியிலே சீனாவா இம்ரான் மௌரூப் எம்பி சந்தேகம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு மின் உற்பத்தி நிலையத்தை வழங்குவதற்கு அமைச்சர்கள் விமல் மற்றும் உதய கமன்பில மற்றும் அதாவுலா ஆகியோர் கூட்டாக எதிர்ப்பதிலே பின்னணியிலே சீனா உள்ளதா என்கின்ற சந்தேகமும் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எம்பி இம்ரான் மௌரூப் தெரிவித்தார் என்று அவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பிராந்தியத்துக்குள் மீண்டும் நுழைந்த சீன உர கப்பல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பாக்டீரியா அடங்கிய சீன சேதன பசுளை ஏற்றிய கப்பல் இலங்கை கடற்பிராந்தியத்துக்குள் பிரவேசித்திருப்பதாக கப்பல் போக்குவரத்து கண்காணிப்பு இணையதளம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே போல அந்த கப்பல் திரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பல் சீனாவுக்கு திரும்பவில்லை என்று தெரிவிப்பதோடு அதற்கு பதிலாக இந்த கப்பல் சிங்கப்பூருக்கு பயணம்
செய்து மீண்டும் இலங்கை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிக்கு ஸ்கொட்லாந்தில் தீவிரமாகவும் எதிர்ப்பு பிரச்சாரம். இன்று கிளாஸ்கோவிலே பெரும் எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஏற்பாடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இனப்படுகொலை குற்றத்துக்காக தேடப்படுபவர் என்ற வாசவுதுடன் இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவின் புகைப்படம் அடங்கிய டிஜிட்டல் தொழில்நுட்ப காட்சிப்படுத்தல் ஸ்கொட்லாந்து பாராளுமன்ற கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் மக்களை கொன்று அதன் மேல் மரநடுகை என்கின்ற முழுப்பக்க விளம்பரங்கள் கோட்டபாய ராஜபக்ச ஸ்கொட்லாந்தில் இருக்கும் நிலையிலே அங்கிருந்து வெளியாகும் பிறவில பத்திரிகைகளிலே வெளியிடப்பட்டிருப்பதற்கின்றன என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது. தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்படாத நிலையிலே பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் முதல் பயணிகள் எந்த விதமான தடையுமின்றி மாகாணங்களுக்கு இடையிலான பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். போராட்டங்களை முறியடிக்க அரசு சதி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய சேவைகள் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு சேவைகளை அத்தியாவசிய சேவைக்குள்ளே உள்ளடக்கியிருக்கிறார்கள். இவர் அத்தியாவசிய சேவைக்குள் உள்ளடக்கும் பொழுது அது போராட்டங்களை முறியடிப்பதற்கான சதி என்று சில தரப்பினர் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்திலே முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு சில சேவைகளை அத்தியாவசியமாக்குவதன் மூலம் அரசாங்கத்தின் முயற்சி வெற்றியளிக்காதன இலங்கை மின்சார சபையின் ஐக்கிய தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் விமல் அரசுக்கு எச்சரிக்கை என்கின்ற செய்தி என்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. கெரவிலப்பட்டி ஜுகதனவி மின் நிலையத்துக்கு அமெரிக்க நிறுவனம் எரிவாயு வழங்குவது 5 ஆண்டுகளுக்கு அல்ல, நிரந்தர நோக்கத்தினை கொண்டதாகவும் இதற்கான அமைச்சரவை பத்திரம் மோசடியாக கொண்டு வரப்பட்டதாகவும் நாட்டுக்கு விரோதமான திட்டத்தினை நிறுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. 6000 பஸ்கள் 152 ரயில்கள் இன்று முதல் சேவையில் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அன்றாதபுரத்திலே மாணவர்கள் 30 பேருக்கு கொரோனா தொற்று என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முன்னதாக நாங்கள் அந்த விடயம் தொடர்பாக பார்த்திருந்தோம். 30 மாணவர்கள் 3 ஆசிரியர்கள் அதிபர் உட்பட அனைவருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று முதல் பூஸ்டர் டோஸ் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பகுதியில் இடம்பெற்றக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே காலையில் கற்பித்தல் மாலையில் போராட்டம், சிறுவர்களின் கல்வியை சீர்குலைக்காதீர்கள் ராஜாங்க அமைச்சர் பி.எல். நிஷாந்த் தெரிவித்திருக்கிறார். அதேபோல சஃப்ரியை நியமித்த போது எழுந்த எதிர்ப்பு போன்றே ஞானசார நியமனத்திலும் கட்சியின் தலைவர்களுடனான சந்திப்பிலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அலி சஃப்ரியை நீதியமைச்சராக நியமித்த போது பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் எழுந்ததாகவும் அதே போலதான் இப்பொழுது ஞானசாரத்தேருடைய நியமனத்திலும் எழுந்திருப்பதாகவும் அவர் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். ஈழநாடு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியை பார்க்கலாம். 13 குறித்து ஆராய்வதற்காக நாளை யாழில் கூடுகின்றன தமிழ் கட்சிகள். மனோ மற்றும் ஹகீமும் பங்கேற்பார்கள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சி பங்கேற்காது என்கின்ற விடயமும் அங்கே உப தலைப்புகளாக தரப்பட்டிருக்கின்றன. 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துமாறு இந்தியாவை கோருவது தொடர்பிலும் 13வது திருத்தத்திலே மேலதிகமாக அதிகாரங்களை பெறுவதற்கான வழிகள் குறித்து ஆராய்வதற்குமாக தமிழ் தேசிய கட்சிகளுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி சிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பன கூடி பேச உள்ளன என்ற அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. ஒத்திவைக்குமாறு கோரினோம் என்று இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் விளக்கம் அளித்திருக்கிறார். 13 தொடர்பிலே யாழ்ப்பாணத்திலே தமிழ் கட்சிகள் கூடி ஆராயவுள்ள கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு கோரினோம், அது சாத்தியப்படவில்லை, அதனாலேயே அந்த கூட்டத்திலே நாம் பங்கேற்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா கூறியுள்ளார் என்று அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. கடும் மழையால் 247 பேர் யாழ்ப்பாணத்திலே பாதிப்பு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. 6000 பேருந்துகள் இன்று முதல் சேவையில் என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. விபத்திலே முதியவர் ஒருவர் மரணித்திருக்கிறார் அல்லது பலியாகி இருக்கிறார் என்கின்ற செய்தி அனைத்து பத்திரிகைகளிலும் இன்று முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. பூஸ்டர் டோஸ் வழங்குதல் இன்று முதல் ஆரம்பமாகிறது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். கொரோனா தொற்றை தடுப்பதற்கான தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகின்றன என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அசைல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலே 31 பேர் உட்பட வடக்கில் 40 பேருக்கு தொற்று என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வவுனியா மாவட்டத்திலே அல்லது வடக்கு மாகாணத்திலே கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை திடீரென உயர்ந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
கொண்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஏன் கொல்லப்பட்டனர் என்பதை அறியும் உரிமை எமக்குள்ளது, மீண்டும் வலியுறுத்துகிறார் பேராயர் என்று பேராயருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே பெருந்தொகையான மக்கள் கொல்லப்பட்டமைக்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான உரிமை மக்களுக்கு உள்ளது என்று வலியுறுத்தியுள்ள கொழும்பு பேராயர் கருதினார் மெல்கம் ரஞ்சித். இது எமது உரிமை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல கொரோனா தொடர்பான செய்தியாக 18 பேர் பலியாக இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைய இளநாடு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் உதயன் வெலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்றும் முக்கியமான பல செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ச்சியாக பத்திரிகைகளோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாட்டிலே நடைபெறக்கூடிய விடயங்களை மிக நுணுக்கமாக அறிந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வோடு தொடர்ந்து இருக்க நாங்கள் அழைத்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னோட கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.